அனைவருக்கும் வணக்கம் இது தாய் வீடு மாதைதழ் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரலும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜ பகுதி இருபத்தி ஒன்று தாய் வீடு மாதைதழில் கம்பனின் கருவூலம் திறந்து என்னும் தொடரில் நான் எழுதி வருகின்ற கட்டுரையில் சென்று அக்டோபர் மாத இதழுடன் பாலகாண்டம் நிறைவு பெற்றுள்ளது நவம்பர் மாத இதழிலிருந்து கம்பராமாயணத்தின் இரண்டாவது காண்டமாகிய அயோத்தியா காண்டத்தில் கம்பனின் கவியின்பத்தையும் அங்கே கூறப்படுகின்ற செய்திகளையும் கூறும் எனது கட்டுரை தொடர் தொடங்கப்பட்டு அதன் முதலாவது படலமாகிய மந்தரப் படலம் அடுத்து வரப்பட்டது இவ்விதழில் அயோத்தியா காண்டத்தின் இரண்டாவது படலமாகிய மந்தரை சூழ்ச்சிப் படலத்தினுள்ளே சென்று அதன் சுவையை நுகர்ந்து பார்ப்போம் இராமாயணக் கதையின் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது மந்தரை சூழ்ச்சி படலம் மந்தரை என்பவள் தயரதனின் இரண்டாவது மனைவி கைகேயின் தோழியாவாள் மந்தரை என்பது மனதை கலக்குபவள் என்னும் காரணப் பொருள்படும் மந்த்ரா என்னும் வட சொல்லின் திரிவாகும் இராமனுக்கு மணி சூட்டுவதற்கு விரும்பிய தயரதன் தனது சோதரர்களை அணுகி முடிசூட்டுவதற்கு நல்ல நாள் கூறுமாறு கேட்க நாளைய நாளே பொருத்தமான நல்ல நாள் என்று சோதடர்கள் கூறுகிறார்கள் மகிழ்ச்சியுற்ற தயரதன் வசிட்ட முனிவரிடம் சென்று ராமனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வித்து அவனுக்கு வேண்டிய உறுதிமொழிகளை போதிக்குமாறு வேண்டுகிறான் வசட்ட முனிவனும் இராமனிடம் சென்று உறுதிமொழிகளை போதிப்பதை கம்பர் பதினைந்து செயல்களில் எடுத்து கூறுகின்றார் அவற்றுள் முதலில் வரும் ஐந்து செயல்களும் அந்தணர்களை மிக உயர்ந்தவர்களாக கூறி அவர்களுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளை எடுத்துக் கூறுவனவாக இருக்கின்றன அவற்றுள் ஒரு செய்யுள் இவ்வாறு வருகின்றது கரிய மாலினும் கண்ணுதல் ஆனினும் உரிய தாமரை மேலுரை வானினும் விரியும் பூதமோர் ஐந்தினும் மெய்யினும் பெரியர் அந்தனர் பேணுதி உள்ளத்தால் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நூற்றி ஆறாவது செய்யுள் கரிய உடைய திருமாலை விட நெற்றிக்கண்ணன் ஆகிய பரமசிவனை விட தாமரை மலர்கள் உரைகின்ற பரமதேவனை விட பறந்து காணப்படுகின்ற ஐம்பூதங்களை விட உண்மையை விட அந்த நற்கள் உயர்வானவர்கள் அவர்களை நீ நன்மனதோடு ஆதரிப்பாயாக என்பது இச்செயுளின் பொருள் தெய்வாதீனம் சர்வம் மந்திராதீனம் துவைத்தம் தத்மந்திரம் பிரக்மணாதீனம் பிரத்மனா மமதேவதா என்று மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்ததாக சொல்லப்படும் வடமொழி சுலோகத்தை ஒட்டியதாக இச்செயுள் அமைந்திருக்கிறது உலகம் முழுவதும் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது அத்தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது அம்மந்திரம் பிராமணருக்கு கட்டுப்பட்டது அப்பிராமணர்கள் எமக்கு ஆவார் என்பது இதன் பொருளாகும் இதன் அடிப்படையில் கடவுள்களை விடவும் அந்தனர்கள் உயர்ந்தவர்கள் என்ற வைதிக கருத்தை கம்பரும் இங்கே வழிமொழிந்திருப்பதை அறியும் போது அவரது கவிர கவியாற்றலை வியந்து படிக்கும் என்போன்ற பலருக்கும் மனதில் ஒரு பெரும் நெருடல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதிருக்கிறது கம்பரின் காலமாகிய ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழகத்தில் இவ்வாறான வைதீக கோட்பாடுகள் மிக ஆழமாக வேரூன்றிவிட்டன என்பதை கம்பராமாயணத்தில் பல இடங்களில் சான்றாக காண முடிகிறது வைதிக காப்பியத்தை பாட வந்ததால் கம்பருக்கும் அதனை தவிர்த்துவிட்டு கடந்து போக முடியவில்லையோ எனவும் எண்ணத் தோன்றுகின்றது தயரதனின் வேண்டுகோளின்படி ராமனுக்கு உறுதிப்பொருள்களை உபதேசிக்கின்ற வசிட்ட முனிவன் வாயிலாக கம்பன் கூறும் அரசியல் அறநிறை கருத்துக்களை எடுத்து வரும் பல செயல்களில் சிலவற்றை இங்கே பார்க்கலாம் யாருடும் மன கோளிலதென்றபின் போர் ஒடுங்கும் போரொடுங்கும் காதுதன் தாரொடுங்கல் செய்யாதது தக்கவின் வேரொடுங்கடல் வேண்டல் உண்டாகுமோ கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நூற்றி பன்னிரண்டாவது செய்யுள் ஒருவனுக்கு எவரோடும் விரோதம் இல்லை என்ற பின் போரடங்கினாலும் அவனது புகழ் அடங்காது அவனுடைய படை வலிமையும் கெடாது இத்தகைய நன்மை உண்டான பின்பு அவனுடைய பகைவரும் வேரோடும் கெட்டுப்போக வேண்டுமென விரும்ப வேண்டியதில்லை என்பது செய்யுளின் பொருள் எவரோடும் மனம் மாறுபாடு கொள்ளாது அன்பு பூண்டால் போர் உண்டாவதற்கே வழி இல்லை அதனால் புகழே ஓங்கும் பகைவருடன் வேருடன் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணுவதற்கு இடமில்லை இவ்வாறான கருத்துக்களால் போரற்ற அமைதியான உலகத்தையே கம்பன் காண விளைந்தான் என்பதை இச்செயல் நமக்கு உணர்த்துகிறது வசிட்ட முனிவன் வாயிலாக கம்பர் காட்டும் அரசியல் நிறையை கூறும் இன்னும் ஒரு செய்யுள் உமைக்கு நாதர்க்கும் ஓங்குவுள் ஊர்திக்கும் இமைப்பின் நாட்டம் ஆணுக்கும் சமைத்த தோல்வழி தாங்கினராயினும் அமைச்சர் சொல்வழி ஆற்றுதல் ஆற்றலே கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் நூற்றி பதினான்காவது செய்யுள் உமையம்மையின் நாயகனாகிய சிவபெருமானுக்கும் உயர்ந்த கருட வாகனனாகிய திருமாலுக்கும் இமைத்தலில்லாத எட்டு கண்களுடைய பிரமாவுக்கும் உள்ள தோல்வலியை மன்னன் ஒருவன் பெற்றிருந்தாலும் அமைச்சர்கள் சொற்படியே காரியங்களை ஆற்றுவதே அவனுக்கு வலிமையை தருவதாகும் என்பது கம்பரின் அரசியல் நரி தமது உயிரையும் துச்சமாக எண்ணி மன்னனுக்கு வேண்டியபோது போது இடித்துரைக்கும் அமைச்சர்களுக்குரிய தகைமைகளை தம்முயிர் குருதியன்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்றுரைக்கும் வீரர் என்று மந்திர படலத்தில் கம்பர் எடுத்து கூறியதுள்ளதையும் இங்கே ஒப்பு நோக்கலாம் அரசர்கள் தன்னிச்சையாக செயலாற்றும் போது கொடுங்கோன்மை தலைதூக்கும் என்பதை கம்பர் இங்கே மறைமுகமாக எடுத்து காட்டுகின்றார் மேலும் தூமகேது புவிக்கெனத் தோன்றிய வாமமேகலை மங்கையர் ஆள்வரும் காமமில்லை எனிற்கடுங் கேடனும் நாமமில்லை இல்லையே கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் நூற்றி இருபதாவது செய்யுள் வால் நட்சத்திரம் தோன்றினால் பூமியிலே கேடு உண்டாகும் என்பது போல அழகிய மேகலையை அணிந்த மங்கேரால் ஏற்படுகின்ற காம நோய் இல்லையானால் மிகுந்த கேடு விளைந்ததே என்னும் பெயர் ஏற்படப் போவதில்லை நரகம் என்னும் துன்பமும் ஏற்படப் போவதில்லை என்பது இச்செய்யுளின் பொருள் வால் நட்சத்திரம் தோன்றுமானால் உலகிலே பெரும் கேடு விளையும் என்பது ஒரு நம்பிக்கை அதேபோல பெண்ணாசை தோன்றினால் அதனால் விளையும் கேட்டிலும் பெருங்கேடு வேறில்லை என்பதை கூற கம்பர் கடுங்கேடு என்னும் சொல்லால் குறிப்பிடுகிறார் பெண்ணாசையால் மாபெரும் பேரரசுகள் பல வீழ்ச்சி அடைந்தன என்னும் வரலாற்று உண்மையையும் பின்னர் நிகழவிருக்கும் இராமணனின் வீழ்ச்சிக்கான காரணத்தையும் இங்கே கம்பர் கோடிட்டு காட்டுவதாகவும் இச்செய்யுளை கருதலாம் தைரதனின் வேண்டுகோளின்படி வசிட்ட முனிவன் ராமனுக்கு உறுதிமொழிகளை உபதேசித்த பின்பு மணிமுடி சூடுவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய சடங்குகளையும் சேவிக்கின்றான் அதன் பின்னர் இராமனுக்கு மணிமுடி புனிய புனையும் திருவிழா நடைபெறும் என முரசரைவிக்க தயரதன் கட்டளை அச்செய்தி கேட்டு அயோத்தி நகரத்து மக்கள் அடைந்த பெருமகிழ்ச்சியை கம்பர் இவ்வாறு கூறுகிறார் ஆர்த்தனர் கழித்தனர் ஆடி பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலித்து மெய்மயர் போர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர் தூர்த்த நீள்நிதி சொல்லி நிதி கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நூற்றி இருபத்தி ஆறாவது செய்யுள் ராமன் முடிசூட போவதை கேள்வியுற்ற அந்நகரத்து மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள் பெருமகிழ்ச்சியில் பாட்டு பாடி ஆனந்த கூத்தாடினார்கள் மகிழ்ச்சியால் உடல் உயர்த்தார்கள் அங்கமெலாம் பூரித்தார்கள் உணர்ச்சியால் மயிர் செலுத்தார்கள் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினார்கள் இம்மகிழ்ச்சியான செய்தியை சொன்னவர்களுக்கெல்லாம் மிகுந்த திரவியத்தை அள்ளி கொடுத்தார்கள் இவ்வாறாக மங்களமான செய்தியை கேட்டு மக்களிடம் ஏற்பட்ட உவகை உணர்ச்சி மேம்பாட்டின் விளைவுகளை கம்பர் அழகாக தன்மை நவீச்சி அணியில் கூறியிருப்பது நயம் பயக்கிறது பெருமகிழ்ச்சியுற்ற மக்கள் அயோத்தி நகரினை அலங்கரிக்க தொடங்குகிறார்கள் அந்நகரில் செய்யப்படும் அலங்காரத்தை பற்றி பத்து செயல்களிலே கம்பர் அழகாக வர்ணிக்கின்றார் அத்தனை செயல்களும் கம்பரின் கற்பனைத் திறனை வெளிப்படுத்துவன அவற்றுள் இரண்டு செயல்களை இங்கே பார்க்கலாம் மங்கையர் குரங்கன வகுத்த வாழைகள் அங்கவர் கழுத்தன கமுகம் ஆந்தன தங்கொழி முருவலின் தாமம் நான்றன கொங்கையின் நிறைத்தன கனக கும்பமே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது செயல் அந்நகரத்தில் மங்கையரது தொடையன தோன்றும் வகையில் வாழை மரங்கள் நடப்பட்டன அவர்களது கழுத்தின் தோற்றத்தில் கமுக மரங்கள் நிறைக்கப்பட்டன அவர்களது வன்மையான பல் வரிசையாய் ஒளிவீசும் முத்து மாலைகள் தொங்க அவர்களது மார்பகங்களாக பொன்னரமான நிறைகுடங்கள் வரிசையாக அமைக்கப்பட்டன என கம்பர் வர்ணிக்கின்றார் அந்நகரத்து மக்கள் நகரம் முழுவதும் வாழை மரங்களையும் கமுக மரங்களையும் கட்டி வைத்து முத்து மாலைகளை தொங்க விட்டு நிறைகுடங்கள் அமைத்து செய்துள்ள அலங்காரத்தை அழகிய பெண்களாக கம்பர் கற்பனை செய்துள்ளதை பார்க்கிறோம் உவமை பொருளை உவமானத்தை உவமிக்கப்படும் பொருளாக அதாவது ஓமியமாக இங்கே கூறியுள்ளது அணி எதிர்நிலை எதிர்நிலை அணி எனப்படும் மேலும் ஒரு அழகான செய்யுளை பார்க்கலாம் பூமலை புனன்மலை புதுமென் சுண்ணத்தின் தூமலை தரளத்தின் தோமில் வெண்மலை தாமிழை நெறிதழித் தகந்த பொன்மலை மாமலை நிகர்த்தன மாட வீதியே கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்யுள் மாளிகைகள் நெருங்கிய தெருக்களிலெல்லாம் பெருமழையாக பூமாலைகள் நிறைந்திருக்கவும் புதிய மெல்லிய சுண்ணம் என்னும் வாசனைப் பொடி காற்றிலே கலந்து நிறைந்திருக்கவும் தூய வெண்மையான முத்துக்கள் தூவப்படுவதும் மக்களின் நெருதலிலே அணிகலன்கள் உடைந்து அவற்றிலிருந்து தகந்து விழும் பொன்னும் மழையாக அந்நகரத்தின் விதிகளிலே சிதறவும் புயல் மேகம் பெருமழை பொழிவதைப் போன்றிருந்தது என்பது இச்செய்யுளின் பொருள் அந்நகரத்து மக்கள் வீதிகளிலே நீர் தெளித்து மலர்களையும் சுண்ணப்பொடிகளையும் முத்துக்களையும் பவளங்களையும் தூவி அலங்கரித்ததும் நகரிலே கூடுகின்ற மக்கள் கூட்டத்தின் நெரிசலிலே அவர்கள் அணிந்திருந்த பொன் அணிகள் தகந்து பொன்மலை போல் உதிர்ந்து கொள்வதும் அங்கு ஒரு மாமலை பொழிவது போல இருந்ததாக கம்பர் வர்ணித்துள்ளது கம்பரின் கவித்திறனுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகும் இவ்வாறு அயோத்தி நகரம் அலங்கரிக்க அலங்கரிக்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்த போது ஒரு மாறுபாடான நிகழ்ச்சி நடைபெறுகிறது அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பன பொலியும் எல்வயில் இன்னல்சை ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் நூற்றி முப்பத்தி எட்டாவது செய்யுள் அயோத்தி மாநகரம் அலங்கரிக்கப்படுகின்ற ஆரவாரத்தினால் அந்நகரம் விண்ணுலகத்தினது தன்மையைப் போல பொலிந்து விளங்கும் காலத்தில் துன்பத்தை செய்கின்ற ராவணன் முன்னர் இழைத்த தீவினை இப்புறப்பில் உருவெடுத்து வந்ததைப் போல கொடிய மனத்தினலாகிய மந்தரை வெளிப்பட்டு தோன்றினாள் என்பது இச்செயுளின் பொருள் மந்தரை என்ற பெயரை கொண்ட கூனி என்பால் அரச மாளிகையின் பலகனி மீதிலிருந்து நகரம் அலங்கரிக்கப்படுவதையும் நகரத்து மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரிப்பதையும் கண்டு இராமனுக்கு முடிசூட்டு விழா நடைபெறப் போவதை அறிந்து கொள்கிறாள் இச்சையுளில் மந்தரை என்ற பாத்திரத்துக்கு துன்னருங் கொடுமன கூனி என்னும் அடைமொழியை கம்பர் கொடுத்திருப்பதை காண்கிறோம் மந்தரை என்பவள் நெருங்கி நட்பு தகாதவளாக உருவத்தாலும் பேரினாலும் மட்டுமன்றி உள்ளத்தாலும் கொடியவள் என்பதை இந்த அடைமொழி குறிக்கிறது அங்கனம் வழிப்பட்ட கூனியை பற்றி மேலும் கம்பர் கூறுவதை காண்போம் தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினால் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால் கான்றெறி நயனத்தால் கலிக்கும் சொல்லினாள் மூன்று லகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்யுள் ராமன் முடிசூடப் போவதனை அறிந்த கூனி சினத்தால் துடிக்கின்ற நெஞ்சை உடைய வளாய் கோபத்தில் நிலை கொண்டவளாய் மன உளைச்சலுக்கு உட்பட்டவளாய் கனல் கக்குகின்ற கண்களை உடையவளாய் சொல் தடுமாறியவளாய் மூவுலகுக்கும் பெருந்துன்பத்தை மூட்டுபவளாய் காணப்பட்டாள் என்று அவளின் தோற்றத்தையும் செயல்களையும் வர்ணிக்கின்றார் கம்பர் ராமனின் மகுடம் சூட்டு விழாவுக்காக யாவரும் மகிழ்ச்சியோடு இருக்க கூனி பொறாமையால் நெஞ்சு துடிக்க உள்ளம் கொதிக்க கண்களில் தீப்பொறி பறக்க உரை தடுமாற மூவுலகத்துக்கும் பெருந்துயரம் விளைவிக்கும் வகையில் வழிதேடல் ஆனால் என்கிறார் கம்பர் மந்தரை சூழ்ச்சி படலத்தின் ஒரு பகுதியாக இராமனின் முடிசூட்டு விழாவுக்கு செய்யப்பட்ட ஆயத்தங்கள் பற்றிய செய்திகளையும் கைகேயின் தோழியான கூனி என அழைக்கப்படும் மந்தரையின் வழிபாட்டையும் கம்பரின் கவித்திரத்தோடு படித்து அனுபவித்தோம் தொடர்ந்து அடுத்த இதழில் மந்தரை சூழ்ச்சி படலத்தில் முக்கிய திருப்புமுனையாக நடைபெறும் நிகழ்ச்சிகளை கம்பரின் கவினயம் மிக்க செயல்களோடு எடுத்து வருகின்றேன் சுவைத்து மகிழ்வோம் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்